Hi friends, welcome to EasyDale. ஒரு பெஸ்ட் ஏசி வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு 10 டிப்ஸ் சொல்ல போறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்ததுனாலோ உங்களுடைய क्वेश्चन இல்ல நான் எதிலயாவது தப்பு பண்ணிருந்தனோ நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஸ்டார் ரேட்டிங். और एसिय स्टार रेटिंग बेस पड़ी तम एसि वागो इो स्टार रेटिंग और एस टू स्टार थ्री स्टार फोर स्टार फाइव स्टार आना नम स्टार रेटिंग वागल अब नम ईडिया पड़ोना फाइव स्टार रेटिंग कंपेर पड़ोब पाती टू स्टार थ्री स्टार रेट कमिया आना उ एफिशियंसी पाती फाइव स्टार ना आना रेट कंपेर पड़ोब थ्री स्टार बेस्टा मोस्टली वागो थ्री स्टार एसि वांग थ्री स्टार एसि अधिक मूवबल एसि श्री सेल्स पाती थ्री स्टार अधिक मूविंग अधिक मूव आगे यूनिट स्पेर्स नमुक ईसिया कना पाती स्टार रेटिंग बेस्ट वो थ्री स्टार थ्री स्टार नंबर टू इन्वर्टर वांगलामा नॉन इन्वर्टर वांगलामा इत डाउट नरेय वेर्तिकिट्टे इरुक्कु இது இது வாங்கலாமா அது வாங்கலாமா எது நியூ டெக்னாலஜி எது ஓல்ட் டெக்னாலஜி டெக்னாலஜியில வந்து வேறையா இருந்தாலும் இந்த இன்வெர்டர் நான் இன்வெர்டர் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய யூசேஜ பொறுத்து வாங்குங்க இப்போ ஒரு உங்களுடைய ஆபீஸ் இருக்கு நான் 24 ஆபீஸ்க்குள்ள உள்ள என்ட்ர ஆனானோ ஈவினிங் வரைக்கும் நான் ஏசி ரன்னிங்லயே தான் இருக்கும் என்னோடது வந்து கமர்ஷியல் யூனிட் அப்படின் நீங்க யோசிச்சீங்கனா அந்த இடத்துல உங்களுக்கு இன்வெர்டர் ஏசி பெஸ்டா இருக்கும் इले ना वीटल ना समर कुछ पड़े अवलोदा विंटर पड़माटे एल अड़को अब मट को पड़े अभी यूसेज उ कमी अब आना वीट कर यूनिट कमिया अभी इतनी नॉन इन्वर्टर बेस्टा इन्वर्टर पटा अं करंट बिल कमिया आगे अब नीचा इन्वर्टर मेन्टेनेंस कास्ट अधिक फार एक्सापल और चिन्ह एक्सापल सुबह इन्वेटर और बोर्ड प्राब्लम नॉन इन्वेटर और बोर्ड प्राब्लम रेव से अब पाती इन्वेटर के पन्टायर पदन वे बोर्ड के से वाई नॉन इन्वेटर पाती आयती रेडूर रूप रेडी पड़ेल इतना उम्मीद मेन्टेनस कास्ट डिफ्रेंट वो अभी कमर्स करंट बिल सेव पड़े इतना इन्वेटर वो लाइट यूसेजा आना लांग मेन्टेनस कमिया अभी इतक वो नॉन इन्वेटर चूस पड़ी तर्ड पॉइंट पाती मुख्य कापर कायिल எல்லாரும் சொல்றது காப்பர் 100% காப்பர் அப்படி சொல்லி இதுல போட்டுருப்பாங்க ஆனா நீங்க 100% காப்பர் அப்படிங்கற போட்டுருக்கிற இடத்துக்கு கீழ என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்களான்னு பாத்துக்கங்க ஏன்னா 100% காப்பர்னு ஒரு பெரிய ஸ்டிக்கர்ல ஒட்டி கீழ வந்து எக்ஸெப்ட் ரேடியேட்டர் எக்ஸெப்ட் காயில் அப்படிங்கற மாதிரி சிம்பிளா ஏதாவது கொடுத்திருக்காங்களா அப்படிங்கறத செக் பண்ணிக்கங்க ஏன்னா அந்த மாதிரியும் வருது அதனால வந்து நீங்க 100% காப்பர் அவுட்டோர் ரேடியேட்டர் காப்பரா இருக்கணும் இன்டோர் ரேடியேட்டர் காப்பரா இருக்கணும் பைப்பிங் கனெக்ஷன் காப்பரா இருக்கணும் அதனால பாத்தீங்கன்னா எல்லாமே காப்பரா இருக்கிற மாதிரி பாத்துங்க இந்த காப்பர் ஏன் நாம இது பிரெஃபர் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ அது காப்பர்னுடைய 퍼ஃபார்மன்ஸ் அதிகமா அப்படினா காப்பர்னுடைய 퍼ஃபார்மன்ஸ் அலுமினியத்தை விட கம்மி தான் அலுமினியம் தான் நல்ல 퍼ஃபார்மன்ஸ் கொடுக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா மெயின்டனன்ஸ் சார்ஜ்ல பாத்தீங்கன்னா அலுமினியத்துல ஒரு சின்ன லீக் கேஸ் லீக் ஆயிட்டு இருக்கு அத கரெக்ட் பண்ணனும் அப்படினா உங்களுக்கு அலுமினிய காயில் அப்படியே மாத்தணும் அதுக்கு ஒரு 7000 அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு செலவாகும் அதே நேரத்துல நீங்க ஒரு காப்பர் காயில்ல ஒரு சின்ன லீக் அப்படினா வெறும் 100 ரூபாய்க்கு ஒரு வெல்ட் அடிச்சு கேஸ் ஏத்தி விட்டுறலாம் இப்போ 100 ரூபாய்க்கு 7000 ரூபாய்க்கு டிஃபரண்ட் வருது இல்லங்க அந்த ஒரு ரீசன்னால தான் வந்து காப்பர் காயில்ல எல்லாரும் பிரெஃபர் பண்ணனும்னு சொல்றது 퍼ஃபார்மன்ஸ் ஆங்கிள்ல பாத்தீங்கன்னா அலுமினியம் தான் 퍼ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் காப்பர்ல 퍼ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ஆனா செலவு மெயின்டனன்ஸ் அப்படிங்கற ஆங்கிள்ல பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்லயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது அப்படினா நீங்க காயில் வந்து காப்பர்ல தான் சாய்ஸ் பண்ணனும் फोर्थ पॉइंट रूम साइज उंगा रूम साइज करेक्टा मेजर पड़ी बेस पड़ी नहीं एसी वांगे नर रेंटल होम
ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க, அங்கே வந்து உங்களுக்கு ஒரு 10-11 ரூம் சைஸ் தான் இருக்குது. அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு டன்னே போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் அப்படி திங்க் பண்ணாமல், ஏன்னா நீங்கள் மேபி ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் ஒரு புது வீடு வாங்கலாம், அல்லது வேறு பக்கம் வீடு ஷிஃப்ட் ஆகலாம். அந்த இடத்துல வந்து பெட்ரூம் கொஞ்சம் பெருசாயிரும். அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து இந்த 110 போட்டு கூலிங் எஃபெக்ட் பார்க்க முடியாது. அதுக்காக நீங்கள் ரெண்டல் ஹோம் நான் வந்து அதிகமாக ஷிஃப்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இடத்துல இருந்தீங்கன்னா ஒரு 110 போட்டுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகுறீங்க, அப்போ அதுக்கு வந்து கரண்ட் பில் அதிகமாக போயிட்டுருக்கும் இல்லைங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா உங்கள் அந்த 110 போட்டு ஒரு மணி நேரத்தில் உங்கள் ஒரு 10-11 ரூம் சைஸ் இருக்குது அப்படின்னா 110 ஒரு யூனிட் போட்டு ஒரு மணி நேரத்தில் கொடுக்கக்கூடிய கூலிங்கை 110 ஒரு முக்கால் மணி நேரம் 40 நிமிஷத்தில் கூலிங் பண்ணிடும். உங்களுக்கு அதனால் பவர் சேவும் ஆயிரும். அதனால் எந்த பிரச்சனையும் இருக்கா, ஏன்னா செலவு ஒரு 3000-4000 அதிகமாக போட்டாலும் உங்களுக்கு ஃப்யூச்சர் திங்கும் இருக்கும். நீங்கள் வேறு பக்கம் ஷிஃப்ட் ஆகும்போது அது வந்து உங்களுக்கு யூட்டிலைஸாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு என்னுடைய சொந்த வீடு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு என்ன சைஸ் ரூம் சைஸ் என்ன ஏசி போடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ப்ராப்பராக ஒரு 10-11 அப்படிங்கிற ஸ்டேஜ் இருக்குது. 10-10, 10-11, 8-10 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு 110 பெஸ்ட்டாக இருக்கும். அதே 10-16, 11-16 அந்த ரேஞ்சுக்கு இருக்குது அப்படின்னா 110 போய்க்கலாம். அதே இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, என்னுடைய ரூம் சைஸு 16-16, 16-20 அந்த சைஸ் ரூம் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 210 அதுக்கு மேலே போகிற மாதிரி இருக்கும். உங்களுடைய ரூம் சைஸை பேஸ் பண்ணி நீங்கள் ஏசி எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அங்கே வந்து என்னுடைய ரூம் சைஸ் இது, இந்த ரூம் சைஸுக்கு என்ன இது போடலாம், என்னுடைய ரூமில் இந்த மாதிரி மெட்டீரியலெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய வச்சிருக்கிற திங்ஸ்னால உங்களுக்கு பவர் கூலிங் அப்சர்ப்ஷன் இருக்கும். அதனால் அந்த திங்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி என்ன இது போடலாம் அப்படின்னு நீங்கள் எங்கே ஏசி வாங்குறீங்களோ அங்கேயே கேட்டிங்கனாலும் தெளிவாக சொல்லிடுவாங்க. அடுத்து ஃபோர்த் பாயிண்டில் நீங்கள் முக்கியமாக பார்க்குறது ரூம் சைஸ். அடுத்தது ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா கேஸ் டைப்பு. நீங்கள் வாங்கக்கூடிய ஏசியில் என்ன கேஸ் இருக்குது. 22 ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்ருந்தோம், அடுத்தது 410 இருக்குது, 32 இருக்குது, நிறைய இப்போ அப்டேட்டு நிறைய ஏசி வந்துட்டு கேஸ் வந்துட்டுருக்கு. அதனால் வந்து நீங்கள் என்ன கேஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் அதில் என்ன கேஸ் இருக்குது அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்கணும். அதில் 22 இருந்ததுன்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போ எதுவுமே 22 சேல் பண்ணுறதுல நான் பழைய ஸ்டாக்கு ஏதாவது இருந்ததுன்னா சேல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 22 ஏன் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அது வந்து தடை பண்ணிட்டாங்க மேனுஃபேக்சரிங்கு அந்த கேஸு. அதனால் வந்து கேஸ்னுடைய ரேட்டு கொஞ்சம் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது. அதனால் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து அது கேஸ் கிடைக்காம கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 5 இயர்ஸ் கழித்து அந்த கேஸை சுத்தமாக கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிருக்கிற ஏசி வந்து அப்போ மறுபடியும் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய கேஸு 410 அல்லது R32 அந்த ரேஞ்சுக்கு இருக்கிற மாதிரி பாருங்கள். அதுலேயும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா R32 இருந்தால் இன்னும் குளோபல் வார்மிங்கும் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா R32 பெஸ்ட்டாக இருக்கும். என்னை 410 அல்லது R32 ரெண்டை கம்பேர் பண்ணிங்கன்னா எது பெஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா R32 பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதுக்காக 410 வந்து வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கலாம். ஆனால் அதனுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கொஞ்சம் அதிகம், குளோபல் வார்மிங்கும் கொஞ்சம் அதிகம். அதனால் நீங்கள் R32 போகிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். 6th பாயிண்ட்டு, இப்போ 6th பாயிண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற ஏசியினுடைய பிராண்ட் நேம் அண்டு மாடல், அந்த ரெண்டு நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். பிராண்ட் நேம் மாடல் ஏன் அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அங்கே உங்களுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது. பிராண்ட் நேமுக்கும் அதனுடைய மாடலுக்கும் ஒரு குவாலிட்டி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓ ஜென்ரல் பெஸ்ட்டு அப்படின்னு இருக்கும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மிட்சுபிஷி குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ஓ ஜென்ரல் தான் அப்படிங்கிறது இருந்தது, இப்போ அதை பீட் பண்ணி கொஞ்சம் மிட்சுபிஷி ஓரளவுக்கு டாப் போஸ்ட்டுக்கு வந்துருச்சு. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா டைகின் ஓரளவுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் ப்ளூ ஸ்டார் இருக்குது, ஹிட்டாச்சி இருக்குது, பேனாசோனிக் இருக்குது. அது மாதிரி ஏசி வந்து ஒரு மெயினாகவும் குவாலிட்டியாகவும் கொடுக்குற பிராண்ட் நேமோடு இருக்கிற மாதிரி ஏசி எடுக்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குன்னா அவங்க வந்து அந்த பிராண்ட் நேம் விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறக்காக உங்களுக்கு பெஸ்ட்டு சர்வீஸ் கொடுப்பாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதில் வர மாடல், ஒரு மாடல் பார்த்திங்கன்னா அதிகமாக நல்லா ரன்னிங்காக இருக்கும். அந்த மாடல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் பிரச்சனை இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா 110 ஒன்று இருக்கும், 1.5 டன் ஒன்று இருக்கும்,
2 டன் இருக்கும், 1.8 டன்னு. இதெல்லாம் வந்து ரெகுலராக வந்துட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க 1.2 டன் அப்படின்னு. அந்த மாடல் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பேர் கிடைக்காது. பர்ச்சேஸ் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா 1.2 டன்னுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, கம்ப்ரஸர் போயிடுச்சு அப்படின்னு வச்சுங்க, அது வந்து கம்ப்ரஸர் 1 டன் போடணும், இல்லாட்டி 1.5 டன். ஏன்னா மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியது இந்த 2 தான். அப்போ அதுக்கு ரிலவெண்ட்டாக இல்லாமல் ஒரு மேட்ச் பண்ண மாதிரி வேற கம்ப்ரஸர் தான் போடுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் அதிக மூவிங் இருக்கிற மாதிரி மாடல் 1 டன் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணாலும் 1 டன், 1.5, 1.8 அல்லது 2 டன் அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். 1.2, 1.3, 1.4 டன் அந்த மாதிரி அதிக மூவிங் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கிற ஏசி மாடலை சூஸ் பண்ணாதீங்க. இன்னொன்று, பிராண்ட் நேமுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா அந்த பிராண்ட் நேமில் அவங்களுடைய குவாலிட்டி பேஸ்டு இருக்கு. இப்போ ஒரு டைக்கின் இருக்குன்னா அவங்க பிராண்ட் நேம் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்கா அவங்க குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிட்டாசி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒயிட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டு ஏசி வருது. அந்த ஏசியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குவாலிட்டியை பேஸ் பண்ணிடல, அவங்களுடைய சேல்ஸ் அதிகப்படுத்தணும், ரேட்டு கம்மியாக கொடுக்கணும், ரேட்டு ரொம்ப சீப்பாக கொடுக்கணும். ஏசி வந்து ஒரு 20,000 ரூபாய்க்கு 1.5 டன் கொடுக்கணும், 1 டன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஏசியை விட என்னோட ஒரு 10,000 ரூபா 12,000 ரூபா ரேட்டு கம்மி அப்படிங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிறக்காக அவங்க எதில் கை வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் தான் கை வைப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் ஏசி ரேட்டு கம்மி அப்படிங்கிற இடத்துல நீங்கள் அங்கே போய் மாட்டிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 வருஷத்தில் ப்ராப்ளம் வந்துடும். மே அவங்க தான் எனக்கு 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நீங்கள் அந்த ஒரு லைனை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த வாரண்டியில் என்ன பேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுல பாருங்கள். ஏன்னா அதில் நிறைய உல்டா குட்டி இருக்குது. ஏன்னா 5 வருஷம் வாரண்டி, 10 வருஷம் வாரண்டிப்பா அப்படிம்பாங்க, லைஃப் டைம் வாரண்டி அப்படிம்பாங்க. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, அதில் எதுக்கு வாரண்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக இருக்கும், அவங்க கிடைக்காம இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி வெயிட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். சம்மர் டைமில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே அவங்க சேல்ஸில் பீக்கில் இருப்பாங்க, அந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற ஸ்பேர்ஸ் கிடைக்காது. அதனால் பிராண்ட் நேமோடு இருக்கிறவங்க அந்த மாடல் ரெகுலர் மாடல் இருக்கும், அவங்களுக்கு அந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் ஸ்டாக் வச்சுருப்பாங்க. அதனால் ஈஸியாக உங்களுக்கு சர்வீஸபிளாக இருக்கும், ஈஸியாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மாடலையும் ரன்னிங் மாடலாக எடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அது முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இயர், அந்த இதில் இயர் நீங்கள் பார்க்குற வேண்டியதாக இருக்குது. அந்த பிராண்ட் நேமு ப்ளஸ் மாடல் அந்த இயர். இப்போ ஒரு நீங்கள் 2019 இந்த வருஷம், நான் 2019 இருக்குங்க, ஆனால் வந்து எனக்கு ஒரு கஸ்டமர் ஒரு சேல்ஸ் வந்து எனக்கு வந்து 2018 மாடல் என்கிட்ட தள்ளி விட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏசியில் வந்து மாடல் மாறினாலும் 1 வருஷம் 2 வருஷத்தில் இதானாலும் அதனுடைய கூலிங் எஃபெக்ட்லேயோ வேறு எந்த இதுலேயும் எதுவுமே பிரச்சனை இருக்காது. 2018 இருந்தாலும் 19 இருந்தாலும் நீங்கள் வாங்குகிற யூனிட்டில் இருக்கிற ஃபியூச்சர்ஸை மட்டும் பாருங்கள். அதை மாடலில் பார்க்கணுங்கிறது இல்லை, 1 வருஷம் 2 வருஷத்துலேயே எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ 2019 நீங்கள் 18 ஸ்டாக் இருந்தோன்னா அது பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன் மேபி அதனால் உங்களுக்கு ரேட்டும் கூட கம்மியாக இருக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. 19 மாடல் வரும்போது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா மாடல் இயரை பார்க்கணுங்கிறது இல்லை, மாடல் பாருங்கள். ரன்னிங் மூவிங் மாடலாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க, அதுக்கு ஸ்பேர்ஸ் ஈஸியாக கிடைக்குதா அப்படிங்கிறதும் பார்க்கணும். அடுத்தது வந்து 7th பாயிண்ட், சர்வீஸ் சென்டர். முக்கியமாக எல்லாரும் நான் இது 7th பாயிண்ட்டை சொன்னாலும் இதுதான் மெயினான பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க, இதுதான் ரொம்ப முக்கியமானது. சர்வீஸ் சென்டர் இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள். நீங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு, இப்போ நீங்கள் ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பிராண்ட் நேமோடு இருக்கிற ஒரு இதுக்கு வந்து பெரிய ஒரு ஓஜி ஆகட்டும், மிட்சுபிஷி ஆகட்டும், டைக்கின் ஆகட்டும், ப்ளூ ஸ்டார் ஆகட்டும், மிட்சுபிஷி ஹிட்டாச்சி, வோல்டாஸ், எல்ஜி, சாம்சங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே எப்படியா இருந்தாலும் சர்வீஸ் சென்டர் வச்சுருப்பாங்க. அவுட்ரு ஏரியாவில் அவங்க சர்வீஸ் ஓரளவுக்கு கவர் பண்ணுறாங்களா, அவங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் அந்த ஏசி யூஸ் பண்ணுறவங்களுடையோ இல்லை இது பண்ணியோ யார்கிட்டையோ கேட்டால் உங்களுக்கு அந்த சர்வீஸ் சென்டருடைய பேஸ் எப்படி இருக்குது, அவங்க எப்படி சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க, எந்த கவரேஜ் வரைக்கும் பண்ணி கொடுக்குறாங்க, ஒரு இன்டீரியர் கிராமமாக இருந்தாலும் வந்து பண்ணி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத மெயினாக பாருங்கள். ரெண்டாவது, அவங்களது ஸ்பேர்ஸ் ஈஸியாக கிடச்சிருதா. இப்போ ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்கும், ஒரு ஸ்பேர் வேணும், ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஒரு போர்டே போயிடுச்சு அப்படின்னா சார் வெயிட் பண்ணுங்கள், ஆர்டர் போட்டிருக்கு ஒரு 30 டேஸ் ஆகும் அப்படிம்பாங்க.
தேர்ட்டி டேஸ் நீங்கள் ஒரு ஏப்ரல் ஒன்றாம் தேதி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நீங்கள் முப்பது மே முப்பது ஒன்றா முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த மே ஒன்றாம் தேதி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒரு நியூ என்ட்ரியாக இருக்கும் அவங்களுக்கு, அது வந்து அந்த கம்பெனி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஏசி வாங்கியிருப்பீங்க, ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கும், அவங்க கம்பெனியிலிருந்து ஸ்பேர்ஸ் ஆர்டர் பண்ணி மறுபடியும் ரிட்டர்ன் வரக்கும் உங்களுக்கு லேட் ஆகலாம். அந்த மாதிரி இல்லாமல் ஸ்பேர்ஸ் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி நல்ல பிராண்டடாகவும் சர்வீஸ் சென்டர் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறது பாருங்கள். மோஸ்ட்லி ஏசி வாங்கிறது எஸ்எஸ்டியாக பார்த்துவாங்க. அது என்னப்பா எஸ்எஸ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே சேல் பண்ணுவாங்க, அவங்களே சர்வீஸும் பண்ணுவாங்க, சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் டீலர். அவங்க வந்து இப்போ அவங்க ஒரு நீங்கள் ஏசி வாங்கணும், அவங்ககிட்டே வாங்கிட்டீங்க, ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அவங்களே கூப்பிடுவோம். இப்போ ஏசி அவங்ககிட்டே வாங்கியிருக்கீங்க, ஏதோ ப்ராப்ளம்னா அவங்ககிட்டே கூப்பிடும்போது அவங்ககிட்ட என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ ஷோரூமில் வாங்குறீங்க, ஆன்லைனில் வாங்குறீங்க, நிறைய இருக்குது அப்படின்னாலும் அவங்ககிட்ட இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை விட இவங்ககிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு கடைக்கோ கடையில் எடுத்த கடையோ இல்லை ஆன்லைனோ இது பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, தம்பி சார் நீங்கள் அந்த இதுக்கு நான் டோல் ஃப்ரீ கூப்பிடுங்க, டோல் ஃப்ரீ கூப்பிடுங்க அப்படிம்பாங்க. டோல் ஃப்ரீ கூப்பிட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் கிடைக்கும் கிடைக்காமல் இருக்கும், ஒவ்வொரு கம்பெனியில் அட்டன் பண்ணுவாங்க, ஒரு டிலே ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு நீங்கள் பேசி அவங்க கம்ப்ளைண்ட்டை புக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி வரக்கே உங்களுக்கு ஏண்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதே நேரத்தில் நீங்கள் எஸ்எஸ்டியாக பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுடைய கான்டாக்ட் அவங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே இருக்குது, இமீடியட்டாக அவங்ககிட்ட கூப்பிட்டுக்கலாம். அவங்க வரல, நீங்கள் அவங்க வரல அப்படிங்கிற ஸ்டேஜுக்கும் கூட நீங்கள் டோல் ஃப்ரீயில் கூப்பிட்டு இது பண்ணலாம். உங்களுக்கு ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் கிடைக்கும். அதனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறது எஸ்எஸ்டியாக பார்த்து, சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் டீலராக பார்த்து நீங்கள் எடுக்கும்போது அதுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகம். ஓகேங்களா? அடுத்து எயித்து பாயிண்ட், வாரண்டி டைம். எயித்து பாயிண்ட் வாரண்டி டைம். முக்கியமாக வாரண்டி டைமை பார்க்கணும். பத்து வருஷம் வாரண்டி, எங்கள் ஏசிக்கு நாங்கள் பத்து வருஷம் வாரண்டி கொடுக்குறோங்க வாங்க அப்படிம்பாங்க. நீங்கள் ஏசி போய் எடுத்து மாட்டி விட்டு ஒரு ஒன்றரை வருஷம் கழித்து சார் இது மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு நீங்கள் கம்பெனியில் கூப்பிட்டிங்கன்னா அவங்க நேராக வந்து பார்த்துட்டு சார் போர்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சிங்க சார், அதுக்கு வந்து ஒரு பன்னெண்டாயிரரூவா செலவாகுங்க, பதினஞ்சாயிரரூவா செலவாகுங்க அப்படிம்பாங்க. சார் பத்து வருஷம் வாரண்டி இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா சார் நீங்கள் வாரண்டி கரெக்டாக பார்க்கலீங்களா, அது வந்து கம்ப்ரஸருக்கு மட்டும்தாங்க சார் அப்படிம்பாங்க. அதனால் நீங்கள் வாரண்டி அப்படிங்கிற இடத்துல என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள். மோஸ்ட்லி ஏர் கண்டிஷனர் கம்பெனி ஏசி கம்பெனி எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வருஷம் டோட்டல் வாரண்டி, அஞ்சு வருஷம் கம்ப்ரஸர் வாரண்டி அப்படின்னு கொடுக்குறாங்க, ஒரு வருஷம் டோட்டல் வாரண்டி, பத்து வருஷம் கம்ப்ரஸர் வாரண்டி அப்படின்னு கொடுக்குறாங்க, ஒரு வருஷம் டோட்டல் வாரண்டி, மூணு வருஷம் காயில் வாரண்டி, அஞ்சு வருஷம் கம்ப்ரஸர் வாரண்டி அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு சில ஏசி அஞ்சு வருஷமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்களே உங்களுக்கு பார்த்து கொடுத்துருவோம், ஃபுல் சர்வீஸ் ஃபுல் வாரண்டி அப்படின்னு கொடுக்குறாங்க. அதனால் வந்து அந்த வாரண்டி பீரியடை எந்தெந்த கம்பெனி எப்படி சொல்கிறாங்க, எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க, அந்த எந்தெந்த இதுக்கு மட்டும் வாரண்டி வரல அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்த்து வாங்கிக்கிங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அந்த போட்டிருக்கிற அந்த வருஷத்தை மட்டும் பார்த்தா தான் அது எதுக்காக எந்த பார்ட்ஸ்க்கு மட்டும் போட்டிருக்காங்க, எல்லாம் டோட்டலாக போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத மெயினாக பாருங்கள். ஓகேங்களா? ஃபியூச்சர்ஸ், அந்த ஏசியில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ். உங்களுக்கு ஏசினா எதுக்காக வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலிங்காக மட்டும்தான் வாங்குகிறோம். அது வந்து ஃபஸ்ட்டு. இப்போ வரதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நாய்ஸ் இல்லாமல் இருக்கணும், அது பார்த்தீங்கன்னா என்னுடைய யூசேஜ் இந்த மாதிரி, என்னுடைய ஹால் லென்த்தாக இருக்குது, அதனால் ஏர் த்ரோ ஃபுல்லாக வர மாதிரி இருக்கணும். அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து எனக்கு ஏர் த்ரோ வந்து எனக்கு ஏர் த்ரோவே பிடிக்காதுப்பா, எனக்கு ஏர் த்ரோவே வேண்டாம் அப்படின்னா ஏர் த்ரோவே இல்லாமல் மேலே வந்து ஏர் த்ரோ இருக்கிற மாதிரி மூஞ்சிக்கு அடிக்காத மாதிரி அந்த மாதிரி மாடல் இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்க. எனக்கு வைஃபை வசதியோட அட்வான்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஃபியூச்சர்ஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அந்த மாடல் பார்த்து தொலைவி வாங்குங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வைஃபையோடு இருக்குது அப்படிம்பாங்க, ஒரு சிலது வைஃபை இருக்காது, ஒரு சிலர் குவாண்டா ஏர் ஃப்ளோன்னுபாங்க, ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இருபது அடி லென்த்து ஹாலுங்க, எனக்கு அந்த இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் எனக்கு ஃபேன் த்ரோ வேணுங்க, ஃபேன் த்ரோ இருக்கணும், கூலிங் த்ரோ இருக்கணும், கூலிங் அந்த கடைசி வரைக்கும் எனக்கு வரணும் அப்படிம்பாங்க. ஆனால் வந்து மாடல் மாட்டினது பார்த்தீங்கன்னா அது 10 ஃபீட்டுக்கு இருக்கும், 20 ஃபீட்டுக்கு வராது. ஆனால் 20 ஃபீட்டுக்கு மாடல் வரைக்கும் ஏர் த்ரோ இருக்கிற மாதிரி ஃபியூச்சரோடு இருக்கிற மாதிரி மாடல் இருக்குது, அதை வாங்காமட்டு இருப்பாங்க. அதனால்
உங்க தேவை என்ன அப்படிங்கறத நீங்க பர்சேஸ் பண்றவங்க கிட்ட சொல்லி தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க, அதுதான் உங்களுடைய தேவைக்கு தகுந்த ஃபியூச்சர்ஸ். ஓகேங்களா? 10th பாயிண்ட் முக்கியமானது, இது வந்து உங்களுடைய பாக்கெட் மணிய மிச்சப்படுத்தக்கூடியது. ரேட் கால்குலேஷன் அண்டு இயர். இந்த ரேட் கால்குலேஷன் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஏசி வாங்குறீங்க, ஒரு கடையில் போயிருப்பீங்க, அது உங்களுக்கு தெரிஞ்ச கடையாக இருக்கலாம், தெரியாத கடையாக இருக்கலாம். அங்கே உங்ககிட்ட போய் இந்த ரேட்டு, இந்த ஏசி என்ன ரேட் வருது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எல்ஜின்னு வச்சுக்கோங்க, எல்ஜி 1.5 டன் என்ன ரேட் வருது அப்படின்னு நீங்கள் போய் கேட்குறீங்க, அவங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க, அதையும் ஒரு கொட்டேஷனாக வாங்கிக்கிங்க. அந்த கொட்டேஷனில் ஏசினுடைய ரேட்டு, இன்ஸ்டாலேஷனுக்கு எவ்வளோ, ஸ்டெபிளைசருக்கு எவ்வளோ, மொத்தமாக சேர்த்ததுக்கு எவ்வளோ, இல்லை டோட்டலாக எல்லாமே சேர்ந்ததுக்கு இதுதான் ரேட்டா அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுட்டு அந்த மாடல் வாங்கிட்டு, அதே மாதிரி இன்னும் ஒரு 2-3 கடையை தொலவுங்க. ஏன்னா ஒரு கடையில் கம்மியாக கிடைக்கிறது, இன்னொரு கடையில் அதிகமாக கிடைக்கலாம், இந்த கடையில் அதிகமாக இருக்கிறது, இன்னொரு கடையில் கம்மியாக கிடைக்கலாம். அதனால் ஒரு 1-2 கடை இல்லாமல் ஒரு 4-5 கடையை தொலைவி இது பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய ரேட்டில் ஒரு ஏசிக்கு உங்களுக்கு ஒரு 3,000 to 5,000 வரைக்கும் ரேட் ரிடக்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ரேட் ஒன்று சொல்லியிருப்பாங்க, 32,000 ரூபா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இன்னொரு கடையில் போகும்போது, சார் எங்கள் கடையில் 31,000 ரூபா தாங்க, 30,000 தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த 32,000 ரூபா சொல்கிற கடையில் இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீம்பாங்க, ஸ்டெபிளைசரோட சேர்த்து அப்படிம்பாங்க. இந்த 30,000 சொல்கிற கடையை போய் கேட்கும்போது ஏசி 30,000 தாங்க சார் அப்படின்னு சொல்லி ஏற்றிட்டுருவாங்க. நீங்கள் ஏற்றி கொண்டு வந்து வீட்டில் வச்சதுக்கப்புறம், சார் ஃபிட்டிங் சார்ஜ் இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் 1,500ங்க, ஸ்டெபிளைசருக்கு ஒரு 1,800-2,000 ரூபா வருங்க, மொத்தம் ஒரு 3,500 வருங்க அப்படின்னு சொல்லும்போது, அது 30+ ஒரு 3,500 33,500 ஆயிரும். அதுக்கு நீங்கள் இங்கே 32க்கே எடுத்துருக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா டோட்டலான வேல்யூ எவ்வளோ, ஏசி இன்ஸ்டாலேஷனு, ஸ்டெபிளைசரு, யூனிட்டு, ஹோல்ஸ் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோப்பா வரும் அப்படிங்கிறத எல்லாமே கேட்டு தெளிவான ஒரு ஐடியாவோட ஒரு 4 கடையில் விசாரித்து அதில் எது பெஸ்ட்டு, அந்த கடையிலே பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய அட்டென்ஷனை இது பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் போனீங்கன்னா இம்மிடியட் ஆக்ஷன் இருக்கும், ஒரு SSD-ஆக இருந்ததுன்னா அவங்களுடைய ஆக்ஷன் ஒரு மாதிரி இருக்கும், ஷோரூமாக இருந்தால் அவங்களுடைய ஆக்ஷன் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு சர்வீஸ் ஆங்கிலையும் மற்ற இதுலேயும் பிரச்சனை இல்லாமல், ரேட்டுக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும். எங்கே ரேட் கம்மியாக இருக்கோ அங்கே வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா SSD அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க மற்ற ஷோரூம்லேயோ மற்ற இதுக்கு வாங்கும்போது ஒரு 500-1,000 ரூபா ரேட் அதிகமாக தான் இருக்குது. அதுதான் இது, ஏன்னா ஷோரூமில் சேல்ஸை கம்பேர் பண்ணும்போது SSD-யோடைய சேல்ஸ் கம்மி, அவங்க பர்ச்சேஸும் கம்மி, அப்போ அவங்களுடைய ரேட் டிஃப்ரெண்ட் வரும். ஆனால் SSD-னுடைய கான்செப்ட் சர்வீஸ் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா SSD-க்கு போகலாம். ரேட் எனக்கு கம்மியாக வேணும்னா ஷோரூம் போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த ரேட் கால்குலேஷன் எல்லா பக்கம் இது பண்ணிக்கங்க. இயர் அந்த இதில் இயர் பார்த்துக்கலாம். இயர் என்ன அப்படின்னா, இப்போ 2019, நீங்கள் அந்த 2019 இருக்கும்போது 2018 வாங்கினாலும் தப்பு இல்லை. ஏன்னா இப்போ ஏப்ரல் ப்ரொடக்ஷன் எல்லாம் 2019 வந்திருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. 2018 வந்திருக்கலாம். 2018 வாங்குறதுனால எந்த ஒரு டிஃபெக்டிவோ இல்லை எதுவும் பிரச்சனையும் வராது, வாரண்டிலையோ எந்த இதுலேயுமே பிரச்சனை வராது. அதனால் நீங்கள் தைரியமாக 2018 மாடலோ 2019 மாடலோ அந்த வருஷத்துக்கான மாடல் இருந்து 1 வருஷத்துக்கு பார்க்கலாம். அதே 2019 இருக்கும், ஆனால் பழைய ஸ்டாக்கு 2017 மாடல் எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதில் யோசிச்சு இல்லை வேண்டாம் அப்படின்னு நெக்லெக்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு அந்த அதுவும் இந்த நியூ கேஸு, நியூ டெக்னாலஜி தான் இருக்குது, ஆனால் இயர் தான் மாடல் மாறுது அப்படின்னா நீங்கள் அந்த கம்பெனியோட பேசி பார்கெயின் பண்ணி எனக்கு மாடல் மாறுதில்ல அப்படின்னு சொல்லி அதிலிருந்து ரேட் ரிடக்ஷன் கூட கேட்டு வாங்கலாம். ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கு முக்கியமான ஒரு போனஸ் பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன். போனஸ் பாயிண்ட்டு, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் ஏசி வாங்குங்க, உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதனால் மற்றவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த ஏசி வாங்கலாமா, எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க. தேங்க்யூ.